மேற்கத்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பந்தின் தன்மையை மாற்றிய காரணத்துக்காக அணித் தலைவர் டெனிஸ் சந்திமாலுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்குமே அவரால் அடுத்த டெஸ்ட் போட்டியில் விளையாட முடியாது என்பதுடன் இரண்டாவது போட்டியின் கொடுப்பனவை அபாரதமாக செலுத்த வேண்டும். இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது இலங்கை அணித் தலைவர் டினேஷ் சந்திமால் பந்தின் தன்மையை மாற்ற முயற்சித்ததாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை குற்றம் சாட்டியது. டினேஷ் சந்திமால் ஏதேனும் ஒரு இனிப்பு பண்டத்தை வாயில் போட்டு அந்த எச்சிலை பந்தின் மீது தடவி பந்தின் தன்மையை மாற்ற முயற்சித்ததாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது. அது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் அந்த குற்றத்துக்காக டினேஷ் சந்திமாலுக்கு தண்டனை விதிக்க சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானித்துள்ளது. இதேவேளை விளையாட்டின் மகத்துவத்தை பாதிக்கும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டின் இலங்கை அணியின் தலைமை பயிற்றுநரான சந்திகா துர்சிங்கம் மற்றும் அசங்க குருசிங்க ஆகியோருக்கும் தண்டனை விதிக்க உள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை கூறுகின்றது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் சுமார் 30 நிமிடங்கள் தாமதமாக ஆரம்பிக்கப்பட இலங்கை வீரர்கள் காரணமாக இருந்தனர். விளையாட்டின் மகத்துவத்தை பாதிக்கும் வகையில் செயற்படல் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விதிமுறையில் மூன்றாம் பிரிவில் அடங்கும் குற்றமாகும். அந்த பிரிவில் குறைந்தபட்சமாக 4 தண்டனை புள்ளிகளும் அதிகபட்சமாக 8 தண்டனை புள்ளிகளும் வழங்கப்படும். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் சட்ட விதிகள் பிரகாரம் 2 தண்டனை புள்ளிகளுக்கு 1 டெஸ்ட் போட்டி தடை அல்லது 2 சர்வதேச ஒருநாள் போட்டிகள் தடை இல்லாவிடில் 2 சர்வதேச 20-20 போட்டிகள் தடை என்பன உள்ளடங்குகின்றன. அதற்கமைய இலங்கைக்கு குறைந்தபட்ச தண்டனை விதிக்கப்பட்டாலும் 2 டெஸ்ட் போட்டிகள் இல்லாவிட்டால் 4 சர்வதேச ஒருநாள் போட்டிகள் அல்லது 4 சர்வதேச 20-20 போட்டிகள் தடை விதிக்கப்படலாம். இதனால் எதிர்வரும் தென்னாப்பிரிக்காவுடனான தொடரின் போது இலங்கை அணியின் முகாமையாளர் தலைமை பயிற்றுநர் மற்றும் அணி தலைமை தொடர்பில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. கோமின் தயசிரி போன்ற சிரேஷ்ட சட்டத்தரணி ஒருவர் இந்த போட்டியின் போது மேற்கிந்திய தீவுகளில் இருந்தும் அவரது உதவியை பெற்றுக்கொள்ள இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் தவறியமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றாகும். கிரிக்கெட்டோ அல்லது ஏனைய விடயங்கள் தொடர்பாகவோ தெளிவற்றவர்கள் அமைச்சர்களாகவும் அதிகாரிகளாகவும் நியமிக்கப்பட்டதன் காரணமாகவே இதுபோன்ற நிலைமை உருவாகியுள்ளது. டினேஷ் சந்திமால் சார்பாக சமூகம் அளிக்க சிரேஷ்ட சட்டத்தரணி கோமின் தயசிரியிடம் முன்னதாக யோசனை முன்வைக்கப்பட்ட போதிலும் பின்னர் கொழும்பிலிருந்து கிடைத்த ஆலோசனைகள் பிரகாரம் அவரது உதவி அனாவசியமானது என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சந்தன அல்லது அதற்கு இணையான ஒரு பெயருடைய சட்டத்தரணியுடன் அசங்க குருசிங்க நடத்திய ஆலோசனையின் பின்னர் தயஸ்ரீயின் ஒத்துழைப்பு அனாவசியமானது என அவரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட்டோ அல்லது வேறு விளையாட்டுகள் தொடர்பாகவோ போதிய தெளிவில்லாதவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக வென்று தெரிவித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டதே இதுபோன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட காரணமாகும். உரிய சட்ட ஆலோசனைகளை பெற்று இந்த நிலைமையை நிர்வகிக்க சந்தர்ப்பம் இருந்தும் இவ்வாறு வீரர்களும் அதிகாரிகளும் குற்றவாளிகளாக காணப்படும் வரை காத்திருந்தமை யாருடைய தேவைக்காக என்பதே தற்போதைக்கு எழும் கேள்வியாகும்.